ஹலோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ முழுமைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம இலாக் ஹை ஸ்கூல் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போ நம்ம சேனல் சார்பாக செகண்ட் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனிசா கிச்சன் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ரெசிபி நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம் இந்த சேனல் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம யார்டையுமே சொல்லலை இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மோஸ்ட்லி வந்து பாய்ஸ் தான் இருக்கீங்க இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் வந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் ஏதாவது மேரேஜ் ஆகியிருக்காங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்டியான ஒரு செம்மையான டெய்லி ஒரு ரெசிபி நாங்கள் வீடியோ சேனல் அப்லோட் பண்ணுறோம் இது வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு மயில் செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பதினெட்டுலேருந்து டென்த்து டுவெல்த்து நைன்த்து எல்லாம் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போயிட்டே வருது தமிழகத்தில் வந்து கோவிட்டுடைய பரவல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது தினந்தோறும் ஒவ்வொரு பள்ளியிலும் வந்து மாணவர்களுடைய கோவிட் பாதிப்பு அதிகரிக்க செய்து அதிகபட்சமாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா அம்மாப்பேட்டை தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு மாணவர்களுக்கு பாசிட்டிவ்னு வந்திருக்கு இதனால் வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சம் இருக்குது டுவெல்த்துக்கு மட்டும் மே மூணாந்தேதி பப்ளிக் எக்ஸாம் கன்ஃபார்மாக இருக்குது ஏப்ரல் பதினாறாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இந்த சூழ்நிலையிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டால் பள்ளி கல்வித்துறை வந்து ஆறாய் உட் கண்டிப்பாக உற்று நோய்க்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கான அதாவது நைன்த்து டென்த்து லெவன்த்துக்கான கோடை விடுமுறை வந்து ஏப்ரல் ஒன்று முதல் விழுவதற்கான ஆயத்த பணிகள் தயார் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வர இருக்கு அதற்காக வந்து இப்போ எல்லா கல்வி மாவட்டங்களையுமே மிட்டம் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் நடந்துக்கிட்டே வருது ஃபைனலாக வந்து மிட்டம் டெஸ்ட் வந்து மார்ச் லாஸ்ட் வீக்கில் நடத்தி முடிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் மிக விரைவில் வர இருக்கு ஓகேங்களா அப்போ அதுக்காக வந்து கிளாஸஸ் ஒன்றுலேருந்து லெவன்த்து வரைக்கும் உங்களுக்கான சம்மர் வெக்கேஷன் மேபி ஆன் ஏப்ரல் ஒன்று மெயினான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து எல்லா பள்ளிக்கூடங்களும் எலெக்ஷன் டீம் கண்ட்ரோலுக்கு போயிடும் ஓகேங்களா வாக்குச்சாவடி பணிக்காக அனைத்து பள்ளிகளும் வந்து எலெக்ஷன் டீம் வந்து எடுத்துரும் எலெக்ஷன் கண்ட்ரோலுக்கு போயிடும் அதனால் வந்து ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து நை க்ளாஸ் ஒன்றுலேருந்து லெவன்த்து வரைக்கும் சம்மர் வெக்கேஷன் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டுவெல்த்துக்கு மட்டும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கிளாஸை நடத்தி அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் இருக்குது போர்ஷன்ஸ் நடத்தணும் அவங்களை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த மாணவர்களுக்கு மட்டும் நேரடியாக வகுப்புகளை நடத்துறதுக்கு கல்வி திட்டமிட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மனக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் த பஸ்ட் தேங்க்யூ